சார் ஒரு சின்ன விண்ணப்பம் சார், தெற்கு வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் நின்று போகணும். நீ போற வழியில கண்டிப்பா போற வழிதான், போற வழி இறங்கி கொஞ்சம் இருந்தீங்கன்னா சிந்தனாரு நேரம் ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா உறுதியா வருது, கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கிளம்பாயிரும். ஒரு வார்த்தையே போதும் உங்களுக்கு. நீ ஆரம்ப போராட்டத்திலே தன் ஆதரவை தந்ததோடு தற்போது நம் மக்களோடு போராட வந்துள்ள அண்ணன் அவர்களுக்கு எங்கள் புரட்சி வணக்கங்கள். அது மட்டுமல்லாது, நாம் தமிழர் கட்சியின் அடையாளம் இல்லாது டெல்லியிலும் மேலும் ஐநா அவையிலும் தங்கள் குரலை பதிவு செய்தது நமது குமரட்டியாபுரம் மக்களின் அவல நிலையை உலகிற்கு கொண்டு வந்ததில் நாம் தமிழர் கட்சியின் பங்குக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சாதி மதங்களை கடந்து ஒன்று கூடி நம் மண்ணுக்கும் நம் மக்களையும் மண்ணையும் அழிக்கும் செயல்களை எதிர்த்து எழுப்பியுள்ள இந்த குரலுக்காக நாம் ஒன்று கூடி போராடுவோம், ஒன்று கூடுவோம் என்று காட்டுவோம். தற்பொழுது நம் மக்களோடு தங்கள் குரலையும் பதிவு செய்யுமாறு ஐயா அண்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நிலத்தை இழந்துவிட்டால் நாம் பலத்தை இழந்து விடுவோம், பலத்தை இழந்துவிட்டால் இனத்தை இழந்து விடுவோம். அதனால்தான் நாம் எல்லோரும் காலையில் எழுந்து உழைப்புக்கு போறது போக எந்த போராட்டத்திற்கு போவது என்று தமிழின மக்களை நிறுத்தி இருக்கிறது. அழிப்பதில் மிக கூர்மையாக செயல்படுகிறது அதிகாரத்தில். வசதி படைத்தவன் வாசலில் இருந்து செய்தித்தாளை படித்துக் கொண்டிருக்கிறான். அருகிலே அவன்
வளர்க்கிற நாய்க்குட்டி நின்று கொண்டிருந்தது. அதற்கு ஒரு ரொட்டி துண்டை இந்த பக்கமாக ஒரு ரொட்டி துண்டை வீசுவான், அது ஓடி போய் கவி தலைக்கு பின்னாடி ஒரு ரொட்டி துண்டை வீசுவான், அது ஓடி போய் கவி கொண்டு வரும். பிறகு முன்பக்கமாக ஒரு ரொட்டி துண்டை வீசுவான், அது ஓடி போய் கவி கொண்டு வரும். இப்படி காலையில் எழுந்து எந்த புழப்புக்கு போறதும் போராட்டத்துக்கு போவது எந்த போராட்டம் போகுது என்று திணறடி. என்னை போன்ற பிள்ளைகள் தவணை முறையில் ஷிப்ட் முறையில் போராடி காலையில் தூத்துக்குடி, மாலையில் தஞ்சாவூர், நாளையில் அப்புறம் மதியத்துக்கு நாகப்பட்டினம். இப்படி இப்படி ஒரு நிலைமை இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வந்திருக்கிறது? இந்தியாவில் எந்த மாநில மக்கள் தினந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் பார்த்தீர்கள், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நம்ம 52 நாட்கள் தொடர்ச்சியாக போராடுவது போல அணு உலைக்கு எதிராக 2 ஆண்டுகளாக இடிந்த கரையில் நமது மக்கள் போராடினார். என்ன நடந்தது? ஒவ்வொருவர் மேல 200 மேற்பட்ட வழக்கு, திட்டமிட்டு புனையப்பட்ட வழக்கு, தேச துரோக வழக்கு. தேசத்தை நாசமாக்குகிறவரெல்லாம் தலைவர்கள், நாசமாக்கி விடாதீர்கள் என்று போராடுகிறவரெல்லாம் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், தேச துரோகம். அப்போது என்ன சொல்ல தோன்றுகிறது? அதி பயங்கரவாதிகள் நாட்டை ஆளுகிற போது மக்கள் எல்லாம் தீவிரவாதிகளாகத்தான் இருக்க வேண்டிய தேவை, வேற வழி இல்லாமல் போய்விடுங்க. திறந்து விட்டது யாரு? இதுக்கு சட்ட ஆலோசகர் யாரு? வேதாந்தா குழுவினுடைய தலைவர் யாரு? எல்லாம் நம்ம ஆளுதான். நாம அப்பன் செத்துட்டான அழுகும் போது கொலை செஞ்சவனு கூட உட்கார்ந்து அழுதா, எப்படிப்பட்ட கொடுமையோ. அப்படி நாம இதை எடுத்து போராடும் போது இது திறந்து விட்டவனும் திறக்க அனுமதிச்சவனும் வந்து போராடி கொண்டிருப்பதான் வரலாற்றில் மிகப்பெரிய கொடுமை. எதுக்கு? ஒன்றைய அன்பு மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும், இவர்களுக்கு தலைவர்கள் இந்த நிலத்திற்கு இந்த இனத்திற்கு வந்துவிடக்கூடாது. தலைவன் வந்தால் என்ன செய்வான்? என் நிலம், என் வளம், என் மக்கள், அவர்கள் நலன், என் பிள்ளைகளின் எதிர்காலம் வைக்காதேன்னு. காமராஜர் நாட்டு பண அணுலையே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கேப்பாரு, இது எதுக்குப்பா? எதுக்கு எடுக்கிறப்ப நீ என்ன சொல்றான்? சேது சமுத்திர திட்டம், சேது கால்வாய் திட்டம், ராமர் பாலம், ஒரு தம்பி எழுதுறான் ராமர் பாலம், அதை தகர்த்துட்டு இவன் சொல்றான் மணல் மேட ராமர் பாலங்கிறான், சரி ஏற்போம். அதை தகர்த்துட்டு கால்வாய் வெட்டக்கூடாதான் ராமர் கோவிச்சிருக்காரு. சூரிய ஒளி மூலமா மின்சாரம் தயாரிக்கிறது, சூரிய பகவான் கோவிச்சு பாருன்ட்டு அந்த சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கிற தகடை போய் அடிக்குது பாரதிய ஜனதா. சூரிய பகவான் கோவிச்சுக்கிறார், ஒரு தம்பி எழுதுறான். அப்ப மீத்தேன் மீத்தேன் ஸ்டெர்லைட் எல்லாம் பண்றீங்களே, பூமி மாதா கோவிச்சுக்க மாட்டாளா? ஏப்பா இந்த பூமி மாதா பூமாதேவி கோச்சுக்க மாட்டாளாப்பா? அதையும் கவலைப்படுறது, கவலைப்படுறது நன்றிக்குரிய சொந்தங்கள். பூமி என்பது ஏன் தாயாக சொல்றாங்க? தாயின் மார்பில நம்ம பால் குடிப்பது போல மலை மார்பில் இருந்துதான் அருவி, அதுல இருந்துதான் ஆறு, ஆறுல இருந்துதான் நீர், நீர்ல இருந்துதான் சோறு, சோறுல இருந்தான் வயிறு, வயிறு இருந்தான் உயிர், அதுல இருந்தான் வாழ்க்கை நாகரிகம் எல்லாம். இது நல்லா விளங்கணும். அந்த மலையை கல்குவாரி என்று ஓட்ஸ்னு வருகிட்டான். மனித உடலில் ரத்த நாளங்கள் போல, ரத்த நரம்புகள் போல இந்த பூமி தாய்க்கு ஆறு நதிகள், அதையெல்லாம் முடிச்சிட்டான். அடுத்து கரமென நீளுகிற மரங்கள், அதையெல்லாம் வெட்டி தின்ட்டான். கடைசியா ஈரக்குலையும் இதயமும் இருக்கு, அதை பூமிக்குள்ள ஓட்டை போட்டு 1000 அடி, 2000 அடி, 3000 அடி, 6000 அடி போட்டு நான் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன்னு முடிச்சிட்டான். ஏறக்குறைய நம் தாய் இறந்துருச்சு. இளநீர் போல இனித்து கொண்டிருந்த நமது நீர் ஏன் இப்படி மஞ்சள் நிறத்துல இப்படி குடிக்க முடியாம இருக்குது? ஏன் இப்படி விஷமாச்சு?
இந்த ஆலையில அவர் பேர் என்னடா அதிகாரி பேர் என்னடா தரவேல். எனக்கிட்ட பேசணும்னு பேசினது என்கிட்ட ஒரு அதிகாரி பேசினாரு, இந்த ஆலைய பத்தி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும், நான் தான் உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது, நீ என்ன விளக்கம் கொடு, தனியா விளக்கம் கொடுக்காத, இங்க வா நீ வந்து விளக்கம் கொடு, நானே மக்கள் சேர்ந்து கேட்கிறேன் விளக்கத்தை பார்ப்போம். செய்தித்தாள் விளம்பரம் வதந்தின்னு போட்டிருக்கான், இங்க உண்மைன்னு போட்டிருக்கான், தலைப்ப நான் சொன்ன தலைப்பை மாத்தி உண்மைங்கிற இடத்துல வதந்திங்கிற இடத்துல உண்மை போடு, வதந்திங்கிற உண்மைங்கிற இடத்துல வதந்திய போடுறான். அதாவது இது திட்டமிட்டு தமிழர் நாட்டுல இந்தியாவில எங்கெங்க இந்த ஆலை இருக்கு, குஜராத்துக்கு தான் வந்தது, நாட்டின் பிரதமர் ஆண்டு கொண்டிருந்த மாநிலத்துக்கு முதல்ல ஏன் மறுக்கப்பட்டது? என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் சிந்திக்கணும், அருகில் இருக்கிற கேரளாவில் இது மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்தை நீங்க நடந்ததை நீங்க பார்த்துக்கிட்டா, ஆத்து மணல் அல்லாதீங்க, மலைகளை குடையாதீங்க, மரங்களை வெட்டாதீர்கள், ஹைட்ரோ கார்பன் எடுக்காதீங்க, மீத்தேன் எடுக்காதீங்க, ஈத்தேன் அணுலே கொண்டு வரான். அவன் என்ன சொல்றான், வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் இருட்டில் வாழ்வதை விட வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முக்கியம் எடுத்துட்டு ரஷ்யா வைக்கதா, சரி எனக்கு அவ்வளவு கமிஷன், எனக்கு அளவு 1000 கோடி கொடுத்து எவதாலி எடுத்தான், எவன் கொழி எடுத்தான், எடுத்துக்க ஸ்டெர்லைட்டா, ஸ்டெர்லைட்டா எவ்வளவு, சரி எனக்கு எவ்வளவு கமிஷன், 1000 கோடியா கையெழுத்து. ஏன் இவர்கள் தலைவர்கள் இல்லை, தரகர்கள், லீடர்கள் அல்ல, புரோக்கர்கள் இவங்க, அதனால வந்த பிரச்சனை. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யாரு? இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர், சுற்றுச்சூழல் துறை, பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமில்ல, எல்லா மக்களும் போராடலையே, எல்லா மக்களும் போராடலன்னா எப்படி போராட்டம் பத்தலையம்மா? பிரச்சனை இப்ப நமக்கு நம்ம இனத்துல ஒரு சபிக்கப்பட்ட ஒன்று இருக்குது, நம்ம இனத்தினுடைய பிறவி குணம் ஒன்று இருக்குது, தன் வீட்டு கூரை எரியாதவரை எவனும் தண்ணி எடுத்துக்கிட்டு வரமாட்டான், அனைத்து அடுத்த ஒரு தானே அறையுதுன்னு சாத்திட்டு படுத்துவான், அப்பவே எந்திரிக்க மாட்டாங்க, ஜாம்பலா தான் போவான். ஆனா இந்த எச்சரிக்கை உணர்வு இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள்ட்ட வரணும். இது வந்து சிவகங்கையில் இருக்கிற எனக்கு, தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடாது, இது என் நாட்டு பிரச்சனை, என் வீட்டு பிரச்சனை, என் மக்களின் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை. நாகர்கோயில மீனவ அடிபட்டா இங்க தூத்துக்குடி மீனவனுக்கு வலிக்கிறது இல்ல, தூத்துக்குடி மீனவ அடிபட்டா நாகப்பட்டினம் மீனவனுக்கு வலிக்கிறது இல்ல, பிரச்சனையே இங்கதான் உருவாகுது. இதுல எங்க என் இனத்திற்கு அடிபட்டாலும் எனக்கு வலிச்சாதான் இந்த இன உருப்படும் வாழும், அதுதான் இங்க பிரச்சனை. இப்ப காவல்துறை இப்ப நம்மளே என்ன பண்ணுது, போன தடவை வரும்போது இங்க மேற்கூறி போட்டு போராட்டம் இல்ல, இந்த வேப்ப மரம் இல்லைன்னா நம்ம நிலைமை ரொம்ப கந்தலாயும் தான் நினைக்கிறேன். இப்ப இப்பவே இந்த போராட்டத்துக்கு ஒருங்கிணைந்து மக்களை போராட அனுமதிக்குதா இல்ல, இந்த ஊர்ல கொஞ்சம் இன்னொரு ஊர்ல கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு உட்கார வச்சு போராட விடுது. நாங்க பேரணிக்கும் பேரணி நடத்தி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அனுமதி கேட்டோம், மறுத்துட்டு. இப்ப நீங்களே பாக்குறீங்க, சென்னை மெரினா கடற்கரையில காவிரி நதினி உரிமைக்காக நம்ம பிள்ளைகள் போராட அணியமா இருக்கான், படிப்பை விட்டுட்டு கூட போய் அங்க கூடி போராடுறதுக்கு தயாரா இருக்கான், அரசு அனுமதிக்க மாட்டேங்குது, அதுவும் போராடி பெற்றுத்தர மாட்டேங்குது, போராடி நம்மையும் பெற்றுக்கொள்ள விட மாட்டேங்குது. சென்னை கடற்கரை பொழுதுபோக்குக்கான இடம், போராடுறதுக்கான இடமாக இல்லைன்னு அரசு சொல்லுது. இது மாதிரி வரலாற்று ஒரு கொடுமை இருக்கான்னு பாருங்க. சரி நீங்களா அது போராடி பெற்றுத்தாங்கன்னா உண்ணாவிரத போராட்டம் வருது, எப்படி முன்னாடி 10 பேர் உட்கார்ந்துருக்கான், பின்னாடி பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு, ஆலையே இவங்க மூடுறாங்க இல்ல, ஒரு பாப்பெல்லாம் நம்ம மூடிட்டு போக வேண்டியதான். நான் என் அன்பு மக்களுக்கு, என் அருமை பெற்றோர்களுக்கு, என் தங்கை, என் தம்பி தங்கைகளுக்கு சொல்றேன், என் காலங்களுக்கு சொல்றேன், நம்ம பிரச்சனையை அரசு கையில் எடுக்கலைன்னா நம்ம அரசை கையில் எடுக்கணும், இதை தவிர வழி கிடையாது.
அதிகாரம் என்பது மக்களுக்கானது. நல்லா விளங்கணும், அதிகாரம் என்பது எப்போதுமே மக்களுக்கானது. புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பிக்கிறார், அவரை போல அடித்தட்டில் தாழ்தளத்தில் தாழ்த்தி வைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவமானங்கள் அசிங்கங்களை சந்தித்து வந்த ஒரு மாமேதை எவனும் இல்ல. அந்த மனிதன் கடைசியா நமக்கு கற்பிக்கிற வார்த்தை, அதிகாரம் மிக வலிமையானது என்கிற. அதோடு எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் என்கிற. அதுதான் மூடும். நீங்க பாத்தீங்க உலகத்துல எந்த அரசு தரப்பு இவருக்கு எங்களுக்கு எந்த நடவடிக்கை போராட்டம் அடையல, எந்த பேச்சுவார்த்தை வரல, 52 நாளா இப்ப போராடிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் வரல. இப்ப ஆழ்துளை குழாயில இருந்து நீரத்தம் அவங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் காமிச்சோம் பாத்தீங்களா. இப்ப முந்தானத்துல வந்து அரசு தரப்புல இருந்து பூங்கா ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, ஆழ்துளை குழாய்கள் காலை 6 மணிக்கு அதுக்கெல்லாம் நினைக்கிறீங்க நம்ம வந்து இந்த ஓரத்துல இருந்து உட்கார்ந்து போராடிட்டு நினைக்கிறீங்க. இந்த கிராமத்துல அனில் அகர்வால் வீட்டை முற்றுகையிட்டது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கேயும் நம்ம ஆள் இருக்கான், இப்ப மறுபடியும் முற்றுகையிடுறான் இருக்கேன், இப்ப மறுபடி போடாம பாருங்க, ஐநால போய் பேசுறான் இருக்கேன், எல்லா இடத்துலயும் பேசுவான். வந்து நான் சொன்னேன் முதல்ல, அன்னைக்கு பாத்தீங்கன்னா நானும் என் தம்பியும் போயிட்டு இருந்தான், 100,000 பேருக்கு மேல திரண்டாங்கண்ணே மக்கள் அப்படின்னா. அப்ப என்ன நினைச்சேன், நான் அன்னைக்கு தான் பேசிட்டு போறேன் உங்ககிட்ட, இந்த இடத்துல நம்ம 50 பேர் உட்கார்ந்துருக்கோம் நினைக்காதீங்க, எல்லாருக்குள்ளயும் இந்த நெருப்பு இருக்கு, என்னங்க வந்து உட்கார முடியாது, வீட்டுக்குள்ள குழம்பிட்டுதான் வேலை செய்யற இடத்துல தவிச்சுக்கிட்டு இருப்பா, என்னடா செய்யறதுன்ட்டு. ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறோம், ஒரு விடிவு கொண்டு வர்றோம். மனத்தளர்ச்சி தச்சோறு மட்டும் அடைஞ்சிடாதீங்க, யார் இல்லைன்ட்டு. வெவ்வேறு இடங்கள்ல நின்னாலும் நாங்கெல்லாம் இதை பத்தி பேசாம சிந்திக்காம ஒரு நொடி கூட கடந்தது கிடையாது. இன்னைக்கு ஸ்டெர்லைட்டை பத்தி பாக்குறீங்க, அந்த தொலைக்காட்சியில எந்த நிகழ்ச்சி ஆனாலும் ஒருத்தர் 2 பேர் பேசுறத நீங்க பாக்குறீங்க. அதனால இது வந்து யாரும் கண்டுகொள்ளல, இந்த போராட்டத்தை நம்மளை தனிச்சு விட்டாங்கிற அந்த தற்சர்வு உங்களுக்கு வந்துடவே கூடாது. உங்கள் பிள்ளைகள் நாங்க எப்பவும் உங்களுக்கு தோலுக்கு துணையா, நீங்க எந்த நின்னா விழுகிற நிழலா நிப்போங்கிறத மட்டும் நீங்க கவனத்தில் வச்சுக்கொண்டு தொடர்ச்சியா போராடுங்க. இந்த இது ஸ்டெர்லைட் இல்ல, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் மறுபடி பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அமைப்பது, 8 வழி சாலை அமைப்பது, எல்லா கொடுமைகளிலிருந்து நம்ம தாய் நிலத்தை காப்பாற்றி வைக்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக கடமை, ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை. அதை நம்ம என்ன விலை கொடுத்தும் செய்யணும், என்ன விலை கொடுத்தும் செய்யணும். இங்க பேசிய நம்ம பிள்ளைகள்லாம் சொன்னது போல, வருங்கால தலைமுறை பிள்ளைகள், இந்த பூமி நம்மது இல்ல, இந்த உலகம் நம்மளது இல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடையது. வழி வழியே வருகிற நம் தாத்தா அதை பாட்டை முப்பாட்டை நமக்கு அதை பத்திரமா வச்சுட்டு போனோம், நம்ம வருங்கால பிள்ளைகளுக்கு பத்திரமா வச்சுட்டு போகணும். இந்த நிலத்தை நஞ்சாக்கி, நீரை நஞ்சாக்கி, காற்றை நஞ்சாக்குகிற இந்த விச ஆலைகள் எல்லாம் மூடிவிட்டு ஒன்னும் அப்படிப்பட்ட வளர்ச்சி ஒன்றும் தேவையில்லை, அப்படிப்பட்ட வளர்ச்சி ஒன்றும் தேவையில்லை. என்ன வளர்ச்சி வந்துருது, என்ன இந்த ஸ்டெர்லைட் ஆலையெல்லாம் 4 அங்குல வளர்ந்ததை காட்ட சொல்லுங்க. ஒரு பெருத்து தனித்த ஒரு முதலாளி பெருத்து கொடுத்து பணக்காரன் ஆனானா, நாடு பணக்காரன் நாடாச்சா, என்ன ஆச்சு, யாரு பணக்காரன் ஆகுறது இங்க, எப்படி இது 85% தாமிரம் உற்பத்தி வந்து சைனாக்கு ஏற்றுமதி. ஆமா, 4 லட்சம் டன்ல காட்டுங்க, மருத்துவத்தை காட்டுவாங்களா, இவற்றில பேசுறான் மூட மாட்டாங்க. தமிழ்நாடுங்களும் இந்த போராட்டத்தினுடைய ஸ்டெர்லைட் ஆலைனா என்ன, அதனுடைய தீமைகள் என்ன, அதனுடைய பின்விளைவுகள் என்ன, பக்க விளைவுகள் என்ன, எல்லாமே எல்லாருக்கும் புரிய வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் இதை தேடி புரிந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காவிரி நதிநீர் உரிமை சிக்கல் மட்டும் இல்லைன்னா மொத்த பேர் இங்க வந்திருப்பாங்க. பல தலங்களில் பல போராட்டங்கள்,
ஆமா வேணும்னுதான், வேணும்னுதான். ஒரே போராட்டம்னா ஒரே இடத்துல குவிவார்கள் தமிழர்கள், அதனால பலதரப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி விட்டா அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருப்பான். இப்ப இன்னைக்கு இங்க நிக்கிறேன், நாளைக்கு நாகப்பட்டினம் போகணும், அப்புறம் நாளைக்கு அடுத்த நாள் சேலம் போகணும். ஒரு ஊருக்கு நாங்க கட்டிச்சு ஒரு கருவாடை கட்டிட்டு நம்ம ஊர்ல பஞ்சமலைக்கு போற மாதிரி நாங்க புளியோதரையை கட்டிட்டு ஒரு தோல் ஒரு பய போட்டு ஊர் ஊரா போராட்டம். இன்னைக்கு இங்க என்னப்பா போராட்டம், உட்கார் போக்கார் பச்சத்தை போராடுவோம்ப்பா. இப்படியா ஒரு நாட்டை மக்களை ஆக்குறது? நிம்மதியா படுத்து தூங்கி இந்த மக்கள் வாழ்ந்து எவ்வளவு காலங்கள் ஆயிடுச்சு. இந்த துயரத்திலிருந்து நம்ம விடுபடணும்னா ஒன்றுதான், ஒன்றிணைந்து போராடி விடுதலை அடைய தவிர ஒன்று இல்ல. அதேதான் அண்ணல் அம்பேத்கர் நம்ம கற்பிக்கிறார், இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பணியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்லங்கிறார். அதனால என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், என் அருமை தாய்மார்கள், என் உடன் பிறந்த தம்பி தங்கைகள், உயிர் போட நில்லுங்க. நம் நிலத்தை வளத்தை உயிர்ப்பித்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்த வேண்டியது, கொடுக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்து நில்லுங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் கடந்து உங்களோட நிற்போம், எந்த சூழ்நிலையும் நிற்போம், வெயிலோ மழையோ புயலோ எந்த சூழ்நிலையும் நிற்போம். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கெல்லாம் அஞ்சுறது இல்ல, வழக்கு வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. இந்த தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு எளிதா எளிதா ஒன்றை இன்னைக்கு நேரத்தில் இல்ல, வெள்ளக்காரன் காலத்துல நம்ம கொண்டு வந்தா நம்மளை அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்தி சிறைப்படுத்தி ஆளுவதற்கு. நம்ம பிள்ளை எல்லாம் வக்கீல் படிக்கிறது நம்மளை நம்பிதான், போலீஸ் ஸ்டேஷன் கட்டி வச்சிருக்கிறது நம்ம மாமச்சன்லாம் போலீஸ்காரனா இருக்கிறது நம்மளை நம்பிதான் பொழப்பே அவனுக்கு. நம்ம ஒண்ணுமே செய்யாம வீட்டுல படிச்சிருந்தா அவன் கருப்பு போட்டை வச்சு காக்கா தான் விரட்டணும். அதனால இந்த வழக்குகளுக்கெல்லாம் நீதிபதிக்கு படிச்சவன் வக்கீல் படிச்சவெல்லாம் ஒரு வேலையில அவன் கஷ்டப்படுவான், வழக்கு போட்டுக்கப்பா. குள்ள அடிச்சா தப்பு, கொலை செஞ்சா தப்பு, ஊரான் சொத்தை திருடுனா தப்பு, அடுத்தவன் நம்ம சொத்தை திருடி விடாம போராடுறது இருக்கே, இது புரட்சி, பெருமை, இது புனிதம். இதுல ஒரு அவமானம் வளர்த்த நிலத்தை கெடுக்கிறதை எதிர்த்து போராடுறது வந்து பெருமைதான். காந்தியும் சிறையில் இருந்திருக்காரு, காமராஜரும் சிறையில் இருந்திருக்காரு, கக்கனும் இருந்திருக்கிறாரு, ஐயா முத்துராமலிங்க தேர் இருந்திருக்கிறாரு, எல்லா பேரறிஞர் அண்ணாவும் இருந்திருக்கிறாரு, ஐயாக்கிய பேரும் இருந்திருக்காரு. நமக்கு நம்ம மேல போடப்படுகிற வழக்கு போட்டுக்கப்பா. வழக்கு பத்தல, பத்து தான் போட்டுருக்க, நூறு கூட போட்டுக்க. என்ன பண்ணிட போறான், என்ன பண்ணிட போறான்? ஒரு நாள் நம்மகிட்ட அதிகாரம் வரப்போகுது, அவளையும் கிழிச்சு குப்பத்தட்டுல வச்சு வச்சு நாட்டை ஆண்டவங்க மேலே 1008 வழக்கு, அது ஊழல் வழக்கு, மக்களுக்கு மக்கள் சொத்தை திருடின வழக்கு. நம்ம அப்படியே இருக்கிற பொருளை திருட கொடுத்ததுக்கு வழக்கு நம்ம மேல. இது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது, அதெல்லாம் போராட்டக்காரங்களுக்கு அதெல்லாம் அழகுதான். நீங்க தைரியமா இருக்கீங்க, 52 நாளா எல்லா வேலையை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கீங்களே, இந்த சூழல் வந்துருச்சே என்ன போகிறதுங்கிறத நினைக்கும் போதுதான் மனசு. ஆனாலும் அதையும் கடந்து போராட என் இனம் தயாராயிருச்சுங்கிறதுல எனக்கு பெருமை மகிழ்ச்சி. ஏன்னா பொழுதுபோக்குகளையும் கேளிக்கைகளையும் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாதுங்கிறான். எப்ப டிவியில சீரியல் போடுவான்னு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க அதெல்லாம் மூடிட்டு அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளை என் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு ஓடி வந்து நிக்கிற உங்களை வந்து நான் பெரிதும் மதிக்கிறேன், வணங்க. நாங்க உங்க பிள்ளைகள் உங்களுக்கு துணை நிற்போம், நான் இங்க இல்லேன்னு நினைக்காதீங்க. இதுக்குள்ளேயே பல ஆளுங்க என் உருவமா உள்ள உட்காந்துட்டான். போராட்டங்களை போய் நான் பார்க்கணும், இன்னும் பல இடங்களுக்கு போண்டியிருக்கு. ஒரு நெருப்பை ஒரே இடத்துல குவி விடாம நொறுக்கி அங்க ஒரு கங்கு அங்க ஒரு கங்கா வச்சிருக்கான், இங்க ஒரு கங்கு இன்னொரு கங்கு, இப்போ அங்க போகணும். ஆமா, அங்க போய் அவங்களுக்கும் பேசிட்டு உற்சாகப்படுத்திட்டு திருப்பி நான் நாளைக்கு நாகப்பட்டினம் போகணும். அதுக்காக உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக்கிறேன். உங்களை ஓடிவிடே 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 ஓடிவிடே.
சார் ஒரு சின்ன விண்ணப்பம் சார், தெற்கு வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் ரெண்டு போகணும். போற வழியில கண்டிப்பா போற வழிதான், போற வழி இறங்கி கொஞ்சம் இருந்தீங்கன்னா சிங்கத்தனார் நேரத்தை ஆரம்பிச்சு கண்டிப்பா உறுதியா உறுதியா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பலமாயிரும். ஒரு வாரத்தையே போதும் உங்களுக்கு. ஆரம்ப போராட்டத்திலே தன் ஆதரவை தந்ததோடு தற்போது நம் மக்களோடு போராட வந்துள்ள அண்ணன் அவர்களுக்கு எங்கள் புரட்சி வணக்கங்கள். அது மட்டுமல்லாது நாம் தமிழர் கட்சியின் அடையாளம் இல்லாது டெல்லியிலும் மேலும் ஐநா அவையிலும் தங்கள் குரலை பதிவு செய்தது நமது குமரட்டியாபுரம் மக்களின் அவல நிலையை உலகிற்கு கொண்டு வந்ததில் நாம் தமிழர் கட்சியின் பங்குக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சாதி மதங்களை கடந்து ஒன்று கூடி நம் மண்ணுக்கும் நம் மக்களையும் மண்ணையும் அழிக்கும் செயல்களை எதிர்த்து எழுப்பியுள்ள இந்த குரலுக்காக நாம் ஒன்று கூடி போராடுவோம், ஒன்று கூடுவோம் என்று காட்டுவோம். தற்பொழுது நம் மக்களோடு தங்கள் குரலையும் பதிவு செய்யுமாறு ஐயா அண்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நிலத்தை இழந்துவிட்டால் நாம் பலத்தை இழந்து பலத்தை இழந்துவிட்டால் இனத்தை இழந்து விடுவோம். அதனால்தான் நாம் எல்லோரும் காலையில் எழுந்து குழப்புக்கு போறது போக
எந்த போராட்டத்திற்கு போவது என்று தமிழக மக்களை நிறுத்தி இருக்கிறது ஆளுகிற அரசு. திட்டமிட்டு வஞ்சித்து இந்த இனத்தை சிதைத்து அழிப்பதில் மிக கூர்மையாக செயல்படுகிறது அதிகாரத்தில். வசதி படைத்தவன் வாசலில் இருந்து செய்தித்தாளை படித்துக் கொண்டிருக்கிறான். அருகிலே அவன் வளர்க்கிற நாய்க்குட்டி நின்று கொண்டிருக்கிறான். அதற்கு ஒரு ரொட்டி துண்டை வீசுவான். பிறகு இந்த பக்கமாக ஒரு ரொட்டி துண்டை வீசுவான், அது ஓடி போய் கவி தலைக்கு பின்னாடி ஒரு ரொட்டி துண்டை வீசுவான், அது ஓடி போய் கவி கொண்டு வரும். இப்படி எழுந்து எந்த புழப்புக்கு போறதும் போராட்டத்துக்கு போவது எந்த போராட்டத்துக்கு போவது என்று என்னை போன்ற பிள்ளைகள் தவணை முறையில் ஷிப்ட் முறையில் போராடி காலையில் தூத்துக்குடி, மாலையில் தஞ்சாவூர், நாளையில் அப்புறம் மதியத்துக்கு நாகப்பட்டினம். இப்படி இப்படி ஒரு நிலைமை இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வந்திருக்கிறது? இந்தியாவில் எந்த மாநில மக்கள் தினந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் பார்த்தீர்கள், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நம்ம 52 நாட்கள் தொடர்ச்சியாக போராடுவது போல அணுகுலைக்கு எதிராக 2 ஆண்டுகளாக இடிந்த கரையில் நமது மக்கள் போராடினார். என்ன நடந்தது? ஒவ்வொருவர் மேல 200க்கும் மேற்பட்ட வழக்கு, திட்டமிட்டு புனையப்பட்ட வழக்கு, தேச துரோக வழக்கு. தேசத்தை நாசமாக்குகிறவரெல்லாம் தலைவர்கள், நாசமாக்கி விடாதீர்கள் என்று போராடுகிறவரெல்லாம் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், தேச துரோகம். அப்போது என்ன சொல்ல தோன்றுகிறது? அதிபயங்கரவாதிகள் நாட்டை ஆளுகிற போது மக்கள் எல்லாம் தீவிரவாதிகளாகத்தான் இருக்க வேண்டிய தேவை, வேற வழி இல்லாமல் போய்விடுகிறது. திறந்து விட்டது யாரு? ஐயா கலைஞர். இதுக்கு சட்ட ஆலோசகர் யாரு? வேதாந்தா குழுவினுடைய தலைவர் யாரு? எல்லாம் நம்ம அழுகுதான். நாம அப்பன் செத்துட்டான அழுகும் போது கொலை செஞ்சவனு கூட உட்கார்ந்து அழுதா, எப்படிப்பட்ட கொடுமையோ. அப்படி நாம இதை எடுத்து போராடும் போது இது திறந்து விட்டவனும் திறக்க அனுமதிச்சவனும் வந்து போராடி கொண்டிருப்பதான் வரலாற்றின் மிகப்பெரிய கொடுமை. எதுக்கு? ஒன்றைய அன்பு மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும், இவர்களுக்கு தலைவர்கள் இந்த நிலத்திற்கு இந்த இனத்திற்கு வந்துவிடக் கூடாது. தலைவன் வந்தால் என்ன செய்வான்? என் நிலம், என் வளம், என் மக்கள், அவர்கள் நலன், என் பிள்ளைகளின் எதிர்காலம் வைக்காதேன்னு. காமராஜர் நாட்டிருப்பானே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கேப்பார், இது எதுக்குப்பா, எதுக்கு எடுக்கிறப்ப? நீ என்ன சொல்றான்? சேது சமுத்திர திட்டம், சேது கால்வாய் திட்டம், ராமர் பாலம், ஒரு தம்பி எழுதுறான் ராமர் பாலம், அதை தகர்த்துட்டு இவன் சொல்றான் மணல் மேட ராமர் பாலங்கிறான். சரி ஏற்போம், அதை தகர்த்துட்டு கால்வாய் வெட்டக்கூடாதா? ராமர் கோயில் சொல்றது சூரிய ஒளி மூலமா மின்சாரம் தயாரிக்கிறது, சூரிய பகவான் கோவிச்சு பாருன்ட்டு அந்த சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கிற தகடை போய் அடிக்குது பாரதிய ஜனதா. சூரிய பகவான் கோவிச்சுக்கிறார். ஒரு தம்பி எழுதுறான், அப்ப மீத்தேன் மீத்தேன் இந்த ஸ்டெர்லைட் எல்லாம் பண்றீங்களே, பூமி மாதா கோவிச்சுக்க மாட்டாளா? பூமி மாதா பூமாதேவி கோச்சுக்க மாட்டாளாப்பா? அதே கவலைப்படுறது? கவலைப்படுறது நன்றிக்குரிய சொந்தங்கள், பூமி என்பது ஏன் தாயாக சொல்றாங்க? தாயின் மார்பில நம்ம பால் குடிப்பது போல மலை மார்பில் இருந்துதான் அருவி, அதுல இருந்துதான் ஆறு, ஆறுல இருந்துதான் நீர், நீர்ல இருந்தான் சோறு, சோறுல இருந்தான் வயிறு, வயிறு இருந்தான் உயிர், அதுல இருந்தான் வாழ்க்கை நாகரிகம் எல்லாம். இது நல்லா விளங்கணும். அந்த மலையை கல்குவாரி என்று ஓட்ஸ் நொறுக்கிட்டான்.
மனித உடலில் ரத்த நாளங்கள் போல ரத்த நரம்புகள் போல இந்த பூமி தாய்க்கு ஆறு நதிகள் அதையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்து கரமென நீள்கிற மரங்கள் அதையெல்லாம் வெட்டி தின்ட்டாங்க. கடைசியா ஈரக்குலையும் இதயமும் இருக்கு. அதை பூமிக்குள்ள ஓட்டை போட்டு 1000 அடி 2000 அடி 3000 அடி 6000 அடி போட்டு நான் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன்னு முடிச்சிட்டாங்க. ஏறக்குறைய நம் தாய் இறந்துருச்சு. இளநீர் போல இனித்து கொண்டிருந்த நமது நீர் ஏன் இப்படி மஞ்சள் நிறத்துல இப்படி குடிக்க முடியாம இருக்குது? ஏன் இப்படி விஷமாச்சு? இந்த ஆலையில ஒரு பேர் என்னடா அதிகாரி பேர் என்னடா? எனக்கு பேசணும்னு பேசினது என்னத்த ஒரு அதிகாரி பேசினாரு. இந்த ஆலையை பத்தி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். நான் தான் உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது. நீ என்ன எனக்கு விளக்கம் கொடு, தனியா விளக்கம் கொடுக்காத, இங்க வா, நீ வந்து விளக்கம் கூட நானே மக்களும் சேர்ந்து கேட்கிறோம் விளக்கத்தை பார்ப்போம். செய்தித்தாள் விளம்பரான் வதந்தின்னு போட்டிருக்கான், இங்க உண்மைன்னு போட்டிருக்கான். தலைப்பு நான் சொன்ன தலைப்பை மாத்திருக்க, உண்மைங்கிற இடத்துல வதந்திங்கிற இடத்துல உண்மை போடும், வதந்திங்கிற உண்மை வதந்திய போடுறான். அதாவது இது திட்டமிட்டு தமிழர் நாட்டில் இந்தியாவில் எங்கெங்க இந்த ஆலை இருக்கு? குஜராத்துக்கு தான் வந்தது. நாட்டின் பிரதமர் ஆண்டு கொண்டிருந்த மாநிலத்துக்கு முதல்ல வந்து ஏன் மறுக்கப்பட்டது? என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் சிந்திக்கணும். அருகில் இருக்கிற கேரளாவில் இது மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்தை நீங்க நடந்ததை நீங்க பார்த்துக்கிட்டா, ஆற்று மணல் அல்லாதீங்க, மலைகளை குடையாதீங்க, மரங்களை வெட்டாதீர்கள், ஹைட்ரோ கார்பன் எடுக்காதீங்க, மீத்தேன் எடுக்காதீங்க, ஈத்தேன் அணுலே கொண்டு வர்றான். அவன் என்ன சொல்றான், ஏய் நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் இருட்டில் வாழ்வதை விட வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முக்கியம் எடுத்துட்டு போறான். இங்க அப்படி இல்ல அணுல ரஷ்யா வச்சுதா? சரி, எனக்கு அவ்வளவு கமிஷன், எனக்கு அளவு 1000 கோடி கொடுத்து எவதாலி எடுத்தான், எவன் கொண்டு எடுத்தான், டெல்த் கோடு எடுத்துக்க, ஸ்டெர்லைட்டா ஸ்டெர்லைட்டா எவ்வளவு? சரி, எனக்கு எவ்வளவு கமிஷன், 1000 கோடியா கையெழுத்து. ஏன் இவர்கள் தலைவர்கள் இல்லை, தரகர்கள், லீடர்கள் அல்ல, புரோக்கர்கள் இவங்க. அதனால வந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யாரு? இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமில்ல, எல்லா மக்களும் போராடலையே. எல்லா மக்களும் போராடலன்னா எப்படி போராட்டம்? பிரச்சனை இப்ப நமக்கு நம்ம இனத்துல ஒரு சபிக்கப்பட்ட ஒன்று இருக்குது, நம்ம இனத்தினுடைய பிறவி குணம் ஒன்று இருக்குது. தன் வீட்டு கூரை எரியாதவரை எவனும் தண்ணி எடுத்துக்கிட்டு வரமாட்டான். அடுத்த ஒரு தானே அறையுதுன்னு சாத்திட்டு படுத்துவான், அப்பவே எந்திரிக்க மாட்டாங்க, ஜாம்பலா தான் போவான். ஆனா இந்த எச்சரிக்கை உணர்வு இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள்கிட்ட வரணும். இது வந்து சிவகங்கையில் இருக்கிற எனக்கு, தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடாது. இது என் நாட்டு பிரச்சனை, என் வீட்டு பிரச்சனை, என் மக்களின் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை. நாகர்கோயில்ல மீனவன் அடிபட்டா இங்க தூத்துக்குடி மீனவனுக்கு வலிக்கிறது இல்ல, தூத்துக்குடி மீனவன் அடிபட்டா நாகப்பட்டினம் மீனவனுக்கு வலிக்கிறது இல்ல. பிரச்சனையே இங்கதான் உருவாகுது. இதுல எங்க என் இனத்திற்கு அடிபட்டாலும் எனக்கு வலிச்சாதான் இந்த இனம் உருப்படும் வாழும். அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. இப்ப காவல்துறை இப்ப நம்மளே என்ன பண்ணுது, போன தடவை வரும்போது இங்க மேற்கூறி போட்டு போராட்டம் இல்ல, இந்த வேப்ப மரம் இல்லைன்னா நம்ம நிலைமை ரொம்ப கந்தலாயும் தான் நினைக்கிறேன். இப்ப இப்பவே இந்த போராட்டத்துக்கு ஒருங்கிணைந்து மக்களை போராட அனுமதிக்குதா இல்ல? இந்த ஊர்ல கொஞ்சம், இன்னொரு ஊர்ல கொஞ்சம், பிரிச்சு பிரிச்சு உட்கார வச்சு போராட விடுது. நாங்க பேரணிக்கும் பேரணி நடத்தி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அனுமதி கேட்டோம், மறுத்துட்டு. இப்ப நீங்களே பாக்குறீங்க, சென்னை மெரினா கடற்கரையில காவிரி நதி உரிமைக்காக நம்ம பிள்ளைகள் போராட அணியமா இருக்கான், படிப்பை விட்டுட்டு கூட போய் அங்க கூடி போராடுறதுக்கு தயாரா இருக்கான், அரசு அனுமதிக்க மாட்டேங்குது. அதுவும் போராடி பெற்றுத்தர மாட்டேங்குது, போராடி நம்மையும் பெற்றுக்கொள்ள விட மாட்டேங்குது. சென்னை கடற்கரை பொழுதுபோக்குக்கான இடம், போராடுறதுக்கான இடமாக இல்லைன்னு அரசு சொல்லுது. இது மாதிரி வரலாற்று ஒரு கொடுமை இருக்கான்னு பாருங்க.
சரி நீங்களா அது போராடி பெற்றுத்தாங்கன்னா உண்ணாவிரத போராட்டம் வருது. எப்படி முன்னாடி பத்து பேர் உட்காந்துருக்கான், பின்னாடி பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு ஆலையே இவங்க மூடுறாங்க. இல்ல ஒரு பாப்பெல்லாம் நம்ம மூடிட்டு போக வேண்டியதான். நான் என் அன்பு மக்களுக்கு, என் அருமை பெற்றோர்களுக்கு, என் தங்கை, என் தம்பி தங்கை எழுதி சொல்றேன், என் காதங்க எழுதி சொல்றேன், நம்ம பிரச்சனையை அரசு கையில் எடுக்கலைன்னா நம்ம அரசை கையில் எடுக்கணும். இதை தவிர வழி கிடையாது. அதிகாரம் என்பது மக்களுக்கானது, நல்லா விளங்கணும். அதிகாரம் என்பது எப்போதுமே மக்களுக்கானது. புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பிக்கிறார், அவரை போல அடித்தட்டில் தாழ்தளத்தில் தாழ்த்தி வைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவமானங்கள் அசிங்கங்களை சந்தித்து வந்த ஒரு மாமேதை எவன் இல்ல. அந்த மனிதன் கடைசியா நமக்கு கற்பிக்கிற வார்த்தை, அதிகாரம் மிக வலிமையானது என்கிற. அதோடு எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் என்கிற. அதுதான் மூடும். நீங்க பாத்தீங்க, நீங்க பாத்தீங்க, உலகத்துல உலகத்துல எந்த அரசு தரப்புல இருந்து இவருக்கு எங்களுக்கு எந்த நடவடிக்கை இருக்கா, இப்படி போராட்டம் முடியல, எந்த பேச்சுவார்த்தை கூட இல்லை. 52 நாளா இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறோம், இதுவரைக்கும் வரல. இப்ப ஆழ்துளை குழாயில இருந்து நீர் ரத்தம் அங்குடுக்கு எல்லாம் எல்லாத்தையும் காமிச்சோம் பாத்தீங்களா. இப்ப இந்த நேரத்துல வந்து அரசு தரப்புல இருந்து பூங்கா ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, ஆழ்துளை குழாய்கள் எல்லாம் படிச்சு 6 மணிக்கு அதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போராட்டத்தை ஒடுக்குறது அது எப்படி எல்லாம் நசுக்குறது, இந்த அறிவை பூரா பயன்படுத்தான். நாசம் பண்றதுக்கு, கெட்டதுக்கு எல்லா மூலையில இருக்கு எல்லா திறனையும் பயன்படுத்தான். இத மூடுறதுக்கு ஒண்ணே வச்சுக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் தெளிவுக்குள்ள தண்ணி வரல, அதுக்கு ஒரு பயிலும் வரல. நீங்க நினைக்கிறீங்க நம்ம வந்து இந்த ஓரத்துல இருந்து உட்கார்ந்து போராடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க. இந்த கிராமத்துல அனில் அகர்வால் வீட்டை முற்றுகையிட்டது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கேயும் நம்மால் இருக்கான். இப்ப மறுபடி முற்றுகையிட்டான் இருக்கேன். இப்ப மறுபடி போடாம பாருங்க, ஐநால போய் பேசுறான் இருக்கேன். எல்லா இடத்துலயும் நீங்க வந்து சொன்னேன் முதல்ல, அன்னைக்கு பாத்தீங்கன்னா நானும் என் தம்பியும் போயிட்டு இருந்தான். 100,000 பேருக்கு மேல திரண்டாங்கண்ணே மக்கள் அப்படின்னா. அப்ப என்ன நினைச்சேன், நான் அன்னைக்குதான் பேசிட்டு போறேன் உங்ககிட்ட. இந்த இடத்துல நம்ம 50 பேர் உட்கார்ந்துருக்கோம்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குள்ளேயும் இந்த நெருப்பு இருக்கு. என்னங்க வந்து உட்கார முடியாது, வீட்டுக்குள்ள குழம்பிட்டு தான் வேலை செய்யற இடத்துல தவிச்சுக்கிட்டு இருப்பா, என்னடா செய்யறதுன்ட்டு. ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறோம், ஒரு விடிவு கொண்டு வர்றோம். மன தளர்ச்சி தச்சோறு மட்டும் அடைஞ்சிடாதீங்க, யார் இல்லைன்ட்டு. வெவ்வேறு இடங்கள்ல நின்னாலும் நாங்கள்லாம் இதை பத்தி பேசாம சிந்திக்காம ஒரு நொடி கூட கடந்தது கிடையாது. இன்னைக்கு ஸ்டெர்லைட்டை பத்தி பாக்குறீங்க, அந்த தொலைக்காட்சியில எந்த நிகழ்ச்சி ஆனாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுறத நீங்க பாக்குறீங்க. அதனால இது வந்து யாரும் கண்டுகொள்ளல. இந்த போராட்டத்தை நம்மளை தனிச்சு விட்டாங்கிற அந்த தற்சர்வு உங்களுக்கு வந்துடவே கூடாது. உங்கள் பிள்ளைகள் நாங்க எப்பவும் உங்களுக்கு தோலுக்கு துணையா, நீங்க எந்த நின்னா விழுகிற நிழலா நிற்போங்கறத மட்டும் நீங்க கவனத்தில் வச்சுக்கொண்டு தொடர்ச்சியா போராடுங்க. இந்த இது ஸ்டெர்லைட் இல்ல, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் மறுபடி பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அமைப்பது, 8 வழி சாலை அமைப்பது, எல்லா கொடுமைகளிலிருந்து நம்ம தாய் நிலத்தை காப்பாற்றி வைக்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக கடமை, ஒவ்வொருத்தனுடைய பிறவி கடமை. அதை நம்ம என்ன விலை கொடுத்தும் செய்யணும், என்ன விலை கொடுத்தும் செய்யணும். இங்க பேசிய நம்ம பிள்ளைகள்லாம் சொன்னது போல, வருங்கால தலைமுறை பிள்ளைகள், இந்த பூமி நம்மது இல்ல, இந்த உலகம் நம்மளது இல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடையது. வழி வழியே வருகிற நம் தாத்தா அந்த பாட்டை முப்பாட்டை நமக்கு அது பத்திரமா வச்சுட்டு போனோம், நம்ம வருங்கால பிள்ளைகளுக்கு பத்திரமா வச்சுட்டு போகணும். இந்த நிலத்தை நஞ்சாக்கி, நீரை நஞ்சாக்கி, காற்றை நஞ்சாக்குகிற இந்த விச ஆலைகளெல்லாம் மூடிவிட்டு ஒன்றும் அப்படிப்பட்ட வளர்ச்சி ஒன்றும் தேவையில்லை. அப்படிப்பட்ட வளர்ச்சி ஒன்றும் தேவையில்லை. என்ன வளர்ச்சி வந்துருது, என்ன இந்த ஸ்டெர்லைட் ஆலையெல்லாம் 4 அங்கலம் வளர்ந்ததை காட்ட சொல்லுங்க. ஒரு பெருத்து தனித்த ஒரு முதலாளி பெருத்து கொடுத்து பணக்காரனானா நாடு பணக்காரன் நாடாச்சா, என்ன ஆச்சு, யாரு பணக்காரனாகிறது இங்க, எப்படி இது 85% தாமிரம் உற்பத்தி வந்து சைனாக்கு ஏற்றுமதி. ஆமா, 4 லட்சம் டன்ல காட்டுங்க.
மருத்துவத்தை காட்டுவாங்களா இவர்த்த காட்டுவாங்க தமிழ்நாடுங்களும் இந்த போராட்டத்தினுடைய ஸ்டெர்லைட் ஆலைனா என்ன, அதனுடைய தீமைகள் என்ன, அதனுடைய பின்விளைவுகள் என்ன, பக்க விளைவுகள் என்ன, எல்லாமே எல்லாருக்கும் புரிய வருது. குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் இதை தேடி புரிந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காவிரி நதிநீர் உரிமை சிக்கல் மட்டும் இல்லைன்னா மொத்த பேரும் இங்க வந்திருப்பாங்க. பல தலங்களில் பல போராட்டங்கள். ஆமா, வேணும்னு தான் ஒரே போராட்டம்னா ஒரே இடத்துல குவிவார்கள் தமிழர்கள். அதனால பலதரப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி விட்டா